ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நஞ்சுண்டேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அரிசி உப்மாங்க. அரிசி உப்மா குழையாமல் குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா உதிரி உதிரியாக வரங்க. நான் சொல்கிற மாதிரியே பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லா வரும் உதிரி உதிரியாக. வாங்க அது எப்படி செய்யணும் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி அது தேவை நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்துலாம். இந்த மாதிரி ஒரு டம்ளரில் நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, காஞ்ச மிளகாய் 6, கருவேப்பிலை சிறிது, தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன். இப்போ அரிசி உப்புமாக்கு நமக்கு நொய் வேணுங்க. அதுக்கு இந்த அரிசியை நம்ம வாஷ் பண்ண போகிறதில்ல, கொஞ்சம் நம்ம ரவரவே உடச்சிக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக 2 கைப்பிடி அளவுக்கு தண்ணி தெளிச்சிட்டு நல்லா பெசரி வச்சுடுங்க. இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்குங்க, இது ரொம்ப ஈஸி மெத்தடு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சுட்டு நல்லா பரப்பி வச்சுடுங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டோங்க, அதுக்கப்புறமா பார்க்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், நல்லா 10 நிமிஷம் ஊறிடுச்சு. கை பிடிச்சா நமக்கு கையில் ஒட்டக்கூடாது, உதிரி உதிரியாக வரணும். ஸோ இது கரெக்டான பதங்க. இப்போது நம்ம இது மிக்சியில் போட்டுட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஊறி இருந்த அந்த அரிசியை நம்ம சேர்த்துடலாங்க ஜாரில். இப்போது ஃபுல்லாக சேர்த்தாச்சு, இது போய் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த தோரம் பருப்பியை கடைசியில் சேர்த்துடலாங்க. இதுவுமே நம்ம ஃபைனலாக சேர்த்து விப்பரில் அடிச்சிட்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கோங்க, இதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ இது வந்துட்டு அளந்துக்கோங்க, 2 கப் இருக்கணும். இப்போது ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காயிட்டோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுருங்க. இப்போது அளந்து வச்சுக்கோங்க தண்ணி, 1 கப்புக்கு 2.5 கப் தண்ணி. ஸோ நான் இப்போது 5 கப் தண்ணி சேர்க்குறேன். 2 கப்புக்கு 5 கப் தண்ணி தேவைப்படும் குக்கரில். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காயும் ஆட் பண்ணிடலாம். இப்போது இது நல்லா கொதி வரட்டோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசி ரவையை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போது இது அப்படியே உடனே மூடி போட்டு மூடிடாதீங்க, அப்புறம் நல்லா குழஞ்சி போயிடும். இது நல்லா அரிசியும் தண்ணியும் சேர்ந்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோங்க. ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா கொதிச்சிடும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்க்கலாம். பாருங்கள், அரிசியும் தண்ணியும் நல்லா சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள். இதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போது நீங்கள் மூடி போட்டு விசில் வச்சுடுங்க. ஒரு 3 விசில் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம. பாருங்கள், 3 விசில் வந்துடுச்சு, நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா வருங்க. பாருங்கள், குழையவே இல்லை, ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி குக்கரை உடனே மூடிடாதீங்க, அரிசியும் தண்ணியும் சேர்ந்து வந்த பிறகு மூடுங்க. நல்லா உங்களுக்கு வந்துட்டு குழையாமல் வரும். இப்போ நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இதுக்கு பீர்க்கங்காய் சட்னி செஞ்சுருக்கேன். இதனுடைய லிங்க்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸிங்க செய்கிறது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.